இன்றில் தொடர்ந்து மனதினால் உண்டாகக்கூடிய நோய்களை பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மூட்டுவலி. மூட்டுவலி இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மூட்டுவலி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த மூட்டுவலிக்கு மனதுக்கும் சம்மந்தம் இருக்கா? எலும்பு தேய்மானம் தானே மூட்டுவலிக்கு முக்கியமான காரணம். எலும்பில் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சேஞ்சஸ் வந்திருக்கு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து கம்மியாகுது, தசைகள்லாம் வந்து பலகீனமாகுது, இதுதானே ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டுவலி இருக்கிறவங்களை நீங்கள் ஒரு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேலையை வந்து அவங்க செய்ய தொடங்குறாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. இன்பிட்டுவே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த பிடிவாதமான ஒரு குணம் இருக்கும். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்னா முழுசாக செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க வந்து வருவாங்க. இன்பிட்வீன் வந்து அதில் ஒரு கேப் எடுத்துக்கிறதோ இல்லை இன்னொருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மைண்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது. இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும், இப்படி தான் சாம்பார் வைக்கணும், இப்படி தான் சட்னி அரைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்குமே இந்த ஒரு முறையில் மட்டும்தான் செய்ய முடியும், ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்ததுன்னா அவங்களால வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காதுன்னு சொல்லலாம். நம்ம எழுந்து நிற்கும்போது நம்ம உடம்போட மொத்த வெயிட்டையுமே இந்த மூட்டுகள் தான் தாங்கும். இந்த மூட்டுகள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரொம்ப பெயர் போன ஒரு விஷயம். இந்த மூட்டுகள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்மளுடைய ஆக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத தன்மை இருக்கும் பொழுது நம்ம தசைகள்லையுமே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். முக்கியமாக நம்ம நிற்கும் போதே ஒரு வரப்பாக நிற்கிறோம் அப்படின் மாதிரி கூட நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு நிலையில் கூட இருப்பாங்க. ஸோ அந்த நிலையில் இருக்கும் பொழுது தொடர் மூட்டுவலி இருக்குது அப்படின்னா வந்து உங்கள் உணர்வுகளை முதல்ல நீங்கள் பாருங்கள். எந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்டெபனாக இருக்கோம், ரொம்ப பிடிவாதமாக இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த உணர்வுகள் வரும் பொழுது எல்லாமே மாற்றத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து நாம் நினைக்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்குங்கிறது இல்லை. இன்னொருத்தருடைய ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது அந்த விஷயமும் சரியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்தோம் அப்படின்னா தசைகளில் வந்து சோர்வு உண்டாகிறத தவிர்த்துக்கலாம். இந்த தசைகளில் சோர்வு இல்லை அப்படின்னா மூட்டுகளுக்கு அதிகமான அழுத்தம் வந்து போகாது. மூட்டுகளுக்கு அதிகமான அழுத்தம் இல்லை அப்படின்னாலே வந்து அங்கே வந்து தேய்மானம் வந்து கம்மியாயிடும். முக்கியமாக அங்கே வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நிறைய செக்ரீட் ஆகணும். நம்ம தொடர்ந்து ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படின்னாலே வந்து அங்கே இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்போது மட்டுமே தான் நம்ம மூட்டுகளுக்கு வந்து சத்துக்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிடிவாதமான தன்மை, ஒரு விஷயத்தை இப்படி மட்டுமே தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டெபன்னஸ் வந்து மூட்டுவலிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா ஒரு வாட்டி நீங்களே உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் நமக்கு இந்த பிடிவாதமான குணம் இருக்குது அதை நம்ம வந்து எப்படி உணர்ந்துக்கலாம், நம்ம இந்த நம்ம நினைக்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரோட ஒரு கண்ணோட்டத்துலையும் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு கொண்டு வரும் பொழுது நம்ம இந்த முழங்கால் மூட்டு வலிகளிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது இன்றைக்கு மூற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கு போகிற அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆரம்ப கட்டத்திலே உங்களோட உணர்வுகளில் நீங்கள் ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்துறீங்க, ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். உங்களுடைய பிடிவாத குணமும் முழங்கால் மூட்டுகளும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றி அமைக்கிறதன் மூலமாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வராமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இனியவை இன்றில் இன்றைக்கு மூட்டுவலி பற்றி பார்த்தோம். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.